அவங்களோட டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன்ஸ்லாம் நல்லா போயிட்டுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ண விதத்தில் தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் 100 மார்க்குக்கு தமிழ் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அண்ட் அந்த தமிழ் படிக்கிறதுக்குரிய கவர்மெண்ட்டோட ஃப்ரீ மெட்டீரியல் தான். அண்ட் வந்து இது வந்து கம்பைலேஷன் இருக்கிறதுனால நீங்கள் படித்த ரிவிஷனுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் இது வந்து ஒரு வாட்டி பார்த்துட்டு போயிருங்க, ஏன்னா இதெல்லாம் கேள்வி வரதுக்கு ஏகப்பட்டது இருக்குது, அது கவர்மெண்ட்டோடது தானே. ஸோ அதனால் நீங்கள் படிச்சுட்டு இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிலதை மார்க் பண்ணி வச்சுக்கலாம், என்ன வேணால் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா கூட நீங்கள் வந்து கடைசியில் எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி படிச்சுட்டு போங்க. அப்படியும் அதுக்கப்புறம் வந்து ஒரு டேஸ் எனக்கெல்லாம் படிக்க முடியாது, நான் ஆல்ரெடி சூப்பர் மெட்டீரியல்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கூட பரவாயில்ல. இது வந்து ஒரு வாட்டி ரீடச் பண்ணிவிடுங்க, இது மிஸ் பண்ணிடாதீங்க, ஓகேவா? அது வந்து பார்ட் 1 இலக்கணம், ஓகேவா? இலக்கணம் வந்து பொருத்துதல் இப்படி கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு நான் வேகமாக பேப்பர்ஸ் காட்டிடுறேன். ஸோ இதை வந்து PDF வந்து நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி முடியல, எங்கேப்பா இருக்குது எனக்கு தெரியலன்னு சொன்னீங்கன்னா நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுக்குறேன். டெலிகிராம் சேனல் வந்து TNPSC குரூப் ஃபார் 2024 போட்டிருப்போம். TNPSC சிம்பிள் தான் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்குது. இது வந்து தமிழ் ஆசிரியர் அப்புறம் அவங்க எழுதுகிற நூல்கள்னு தனியாக கம்பைலேஷன் பண்ணி போட்டு வச்சுருக்காங்க, ஓகேவா? அப்புறம் தனித்தனியாக அவங்களுக்குரிய ஸ்பெஷாலிட்டி கொடுத்துருக்காங்க. நூலாசிரியர் இந்த மாதிரி டேப்லோ கால்மா கொடுத்துருக்காங்க. புறநானூர்லாம் எடுத்திங்கன்னா மொத்தம் எத்தனை பாட்டு இருக்குன்னு இருக்கு, அது வந்து அகமா புறமா அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்ட் 1 இலக்கணம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இண்டெக்ஸே இல்லைன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தனித்தனியாக இருக்கும், கம்பைல் பண்ணி உங்களுக்காக வச்சுருக்கு, ஓகேவா? இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்ட் 2 பார்ப்போம். ஹாய், இது வந்து பார்ட் 2 இலக்கியம். இது வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா திருக்குறள் பற்றி கொடுத்துருக்காங்க. திருக்குறளுக்கு எத்தனை பால் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாலில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி தனி ஓப்பன் பண்ணி பிரித்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே திருக்குறளை பற்றின இது, திருக்குறளை பற்றி மற்றவங்க பாடினது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் திருக்குறளையே கொடுத்துருக்காங்க. இது ஃபுல்லாக திருக்குறள், ஓகேவா? இதுக்கு நமக்கு 25 அதிகாரம் இருக்குது, அதை மாற்றம் பண்ணால் போதும். அடுத்து 17 கீழ்கணக்கு நூல்கள்னு கொடுத்து அதுக்குள்ளே இருக்க நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்திங்கன்னா நீங்கள் வந்து ஹைலைட்லாம் பண்ணி படிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். எல்லா பாயிண்ட்ஸும் நீங்கள் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா நீங்கள் புக்கில் பார்த்துட்டு என்னென்ன பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு பார்த்து அதை மட்டும் நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்ட் 2, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்ட் 3 பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அது பார்த்து வந்து உரைநடை சிறந்த தொடர்கள் திருப்பு பெயர்கள்னு சொல்லிட்டு இதுவும் அப்படி தான் டாபிக்ஸ் வந்து அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட மாதிரி எடுத்துகிட்டு வச்சுருப்பாங்க. ஸோ பாரதியார் இருக்காருமா, அவரோட இயற்பெயர் என்ன, அவர் ஊர் என்ன, பேர், அவங்களோட பேரண்ட்ஸ் யார், மனைவி, இயற்றிய நூல்கள், உரைநடை நூல்கள், சிறப்பு பெயர்கள்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி எல்லாமே இங்கே கொடுத்துருப்பாங்க. பாயிண்ட் பாயிண்ட்டாக பாரதியார் பற்றி எல்லா பாயிண்ட்ஸுமே இங்கே சேர்த்து கொடுத்து வச்சுருப்பாங்க. பத்திரிகை பணிகள் அதுன்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் அவங்கள்ட்ட பாட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க. எனக்கு எனக்கு பாட்டு முக்கியம் நினச்சிங்கன்னா நீங்கள் தனியாக டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஆத்தர் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? நீங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு போனஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே கம்பெனி குரூப் 4 ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஸோ அதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காட்டுறேன். ஸோ இது எல்லாமே எங்கே டவுன்லோட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா TNPSC வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணலாம். இல்லை எனக்கு அதெல்லாம் தெரியல, எனக்கு டேரெக்டாக லிங்க் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிகிராம் சேனல் இருக்குது. ஸோ TNPSC குரூப் 4 2024 போட்டிங்கன்னா இருக்கும், சப்ஸ்கிரைபர்ஸ் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ அந்த சேனல் இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய இம்பார்ட்டண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதில் நான் வந்து சால்வ் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது பார்த்துட்டிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், அந்த கம்பைலான புக்கு கட்டுறேன். இதுதான் குரூப் 4 கம்பைலான மெட்டீரியல்ஸ், ஓகேவா? ஸோ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இலக்கணம் பாட்டின்னு போட்டு இண்டெக்ஸ் போட்டு எல்லாமே கொடுத்து வச்சுருப்பாங்க. அப்புறம் பாட் ஆன் ஐ மீன் இலக்கியம் தனியாக எடுத்து கொடுத்து வச்சுருப்பாங்க. பாட் ஈன்னு தனியாக எடுத்து கொடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் இது இருக்குது. எனக்கு வந்து குரூப் 2 கிடையாது, இன்னும் கொஞ்சம் அந்த டாப்பிக்காக இருந்தனால அது நான் காமிச்சேன். உங்களுக்கு எது வேணாலும் இது டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதனால என் வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது படிச்சுட்டு இருக்காங்க அவங்களுக்கு யூஸ் ஆகணும்னு வச்சிங்கன்னா மறக்காமல் அவங்க ஷேர் பண்ணி விட்ருங்க. அண்ட் உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருக்குது, எனக்கு இது இது படிக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கீழே கமெண்ட்ஸ் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட் அதை பற்றின வீடியோ வரும். அண்ட் மேக்ஸ் சீரிஸ் பொறுத்த வரைக்கும் 4 ரெஸ்யூம் ஆகிடும். ஸோ மறக்காமல் பார்க்காதவங்க அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வாட்சிங் திஸ் வீடியோ.